Hello dear aspirants, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரீசெண்டாக கவர்மெண்ட் லான்ச் பண்ண அடாப்ட் அ ஹெரிட்டேஜ் 2.0 இனிஷியேட்டிவ் பற்றி தான். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அலாங் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. வேர்ல்ட் டூரிசம் டே 27 செப்டம்பர் 2017 ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தது அண்ட் இப்போ 2.0 லான்ச் ஆயிருக்கு. இந்த இனிஷியேட்டிவோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியா நிறைய ஹிஸ்டாரிக்கல் அண்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் கொண்ட கண்ட்ரி. அந்த பிளேசஸை சுற்றி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அமினிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணும்போது நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் திங், நம்மளோட சிட்டிசன்ஸும் இந்த பிளேசஸோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுப்பாங்க. நம்மளோட கவர்மெண்ட் இதை தனிப்பட்ட முறையில் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அலாங் வித் ப்ரைவேட் கம்பெனிஸ் பப்ளிக் கம்பெனிஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்மளோட மினிஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் மொத்த ஆர்கனைசேஷன்ஸையும் மானுமெண்ட் மித்ரான்ற ஒரு டேர்ம் வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு செப்பரேட் ஸ்கீமாகவும் வைக்கிறாங்க. ஒரு மானுமெண்ட் மித்ரா ஆகணும்னா ஃபர்ஸ்ட்டு அந்த டூரிஸ்ட் பிளேஸை செலக்ட் பண்ணும். செகண்ட் திங், அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சப்மிட் பண்ணணும். தேர்ட் திங், அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அந்த பிளேஸுக்கே போய் அங்கே என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலான்றது இவாலுவேஷன் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மானுமெண்ட் மித்ரா செலக்ஷன் டீம் பண்ணுவாங்க. அண்ட் எம்ஓயு நம்ம வந்து கவர்மெண்ட் கூட சைன் பண்ணலாம். அண்ட் இந்த அடாப்ட் ஹெரிட்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் திங், கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணும், பப்ளிக் கன்வீனியன்ஸ் ரெடி பண்ணும், ஈஸி ஆக்சசபிலிட்டி ரெடி பண்ணும். இதுதான் இந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்ன விஷயம். அதில் சில அப்டேஷன்ஸ் தான் இந்த 2.0 வந்திருக்கு. அந்த அப்டேஷன்ஸ் என்னன்றதையும் பார்க்கலாம். ரீசெண்டாக இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட கவர்மெண்ட் 1000 மானுமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்லேருந்து ப்ரைவேட் செக்டர்ஸோட கண்ட்ரோலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் மானுமெண்ட் மித்ராவோட ஸ்கீமுக்கு அப்கீப் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க. ஏன் இதை ப்ரைவேட் செக்டர்ஸ்கிட்டையோ இல்லை கார்பரேட் என்டிட்டிஸ்கிட்டையோ இதை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் என்டிட்டிஸ்கிட்ட ஒரு ஃபண்ட்ஸ் மெயின்டைன் ஆகும், அதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு கீழே தான் அவங்க அடாப்ட் பண்ணி அந்த மானுமெண்ட்டை சுற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அம்யூனிட்டிஸை எல்லாம் அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவோட மெயின் விஷயமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அம்யூனிட்டிஸ் ரெடி பண்ணுறது தான். ஸோ அதை கார்பரேட் கம்பெனிஸ் பண்ணும்போது இன்னும் ப்ரொஃபஷ்னலாகவே பண்ணுவாங்க. அதை ப்ரமோட் பண்ணும்போது நமக்கு ஏகப்பட்ட டூரிசம்ஸ் அட்ராக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை இந்த இனிஷியேட்டிவ் வந்தது. இந்த 2.0 வந்திருக்க ரெண்டு புது விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹெரிட்டேஜ்ன்ற மொபைல் அப்ளிகேஷனும் இ பெர்மிஷன் போர்ட்டல் அப்படின்ற ஒரு வெப் போர்ட்டலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒரு மானுமெண்ட்டையோ இல்லை அதை சுற்றி இருக்க அம்யூனிட்டிஸை டெவலப் பண்ணித்தரக்கான அடாப்ஷனை வந்து www.indianheritage.government.in அப்படின்ற வெப் போர்ட்டல் மூலயமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வைஸ் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டு, ஃபோட்டோஸு, அம்யூனிட்டிஸ் லிஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இ பெர்மிஷன் வெப் போர்ட்டல் மூலயமா ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸோ இல்லை அங்கே ஃபிலிம்ஸ் எடுக்கணும், டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னாலும் அது மூலயமா பெர்மிஷன் வாங்கிக்கலாம். இந்த ஆப் அண்ட் வெப் போர்ட்டலோட மெயின் யூஸே இது தான். இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இனிஷியலாக மானுமெண்ட் மித்ரா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் சைன் ஆகும்போது 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 2.0 வந்திருக்க அப்டேஷன் இனிஷியலாகவே 5 இயர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா இன்னும் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் நோட் பண்ண வேண்டிய அப்டேஷன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் அப்கமிங் வீடியோஸையும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.